முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற சிஐடியினுடைய மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் கண்ணன், மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் முத்துக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முதற்கண் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய போராட்டம் யமகா நிறுவனத்தோடு நிறுத்தப்படவில்லை, மாறாக இந்திய நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிற அல்லது குமரி கொண்டிருக்கிற அனைத்து தொழிலாளர்கள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உங்களுடைய 44 போராட்டங்கள் விளைத்திருக்கிறது என்பது இந்த போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சங்கம் வகிக்கிற உரிமையை இந்திய அரசியல் சாசனத்துடைய 19வது பிரிவு இந்தியாவில் இருக்கிற எவர் ஒருவரும் சங்கம் அமைப்பதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது. சங்கம் வகிக்கிற உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை, இவை அனைத்தையும் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 19வது பிரிவு நமக்கு வழங்கியிருக்கிறது. இது வந்து அடிப்படையான உரிமை. இது வந்து ஜெயலலிதா கொடுப்பதோ, கருணாநிதி கொடுப்பதோ, அல்லது மன்மோகன் சிங் கொடுப்பதோ, அல்லது இப்போ இருக்கிற மோடி கொடுப்பதோ அல்ல. இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை. ஆட்சிக்கு எவர் வேண்டுமானாலும் வரலாம், போகலாம். ஆனால் இந்த அடிப்படையான உரிமைகள் என்பது மாற்றப்பட முடியாது. ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் என்பது சங்கம் அமைத்தது ஒரு மாபெரும் குற்றம் என்கிற முறையிலே இந்தியா யமக மோட்டார் நிறுவனம் என்பது ஒரு மாபெரும் அராஜகத்தை இந்திய அரசியல் சாசனத்திற்கு சவால் விடக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்களுக்கு, இந்திய குடிமக்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை பாதுகாக்க வேண்டியது ஆட்சியாளர்களுடைய அடிப்படையான கடமை. அந்த கடமையை மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இரண்டு அரசாங்கங்களும் இந்த அடிப்படை உரிமையை பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதைத்தான் இப்போது செய்ய வேண்டும் என்கிற போராட்டத்தை தான் கடந்த 44 நாட்களாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி இன்றைக்கு முழுவதும் காங்கிரீட் காடுகளாக, மிகப்பெரிய தொழில் வளாகங்களாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் வட்டாரம் என்பது மாறியிருக்கிறது. தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சை என்று சொல்வார்கள். தஞ்சைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிகமாக நெல் விளைந்த மாவட்டம் ஒன்றுபட்ட செங்கற்பட்டு மாவட்டம். இந்த நல்ல நெல் விளைந்த நிலங்களைத்தான் இந்த தொழில் வளாகங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு விவசாயிகளாகிய நாங்கள் வழங்கினோம். எதற்காக வழங்கினோம்? இந்த விவசாயம் கட்டுப்படியாகவில்லை. இங்கே ஒரு தொழிற்சாலை வந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும், அதைத் தொடர்ந்து வேறு பல வேலை வாய்ப்புகள் என்பது உருவாகும், நம்முடைய குழந்தைகள் நல்ல நிலைக்கு வருவார்கள், இந்த மண்ணையே பிசைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் படித்து நல்ல 4 காசு பார்க்க வேண்டுமே பார்க்கட்டுமே என்கிற முறையிலேதான் நல்ல நெல் விளைந்த நிலங்களை இந்த நிர்வாகங்களுக்கு எல்லாம் வழங்கினார்கள். ஆனால் இந்த நிர்வாகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏற்கனவே நிலத்தை வாங்கி கம்பெனி ஆரம்பிச்ச நோக்கியா கம்பெனிக்காரன் கொள்ளை லாபம் வந்ததுக்கு பிறகு கம்பெனியை இழுத்து மூட்டு போயிட்டான். அதே மாதிரி பாக்ஸ்கான் நிலத்தை வாங்கி, இங்க இருக்கிற மின்சாரத்தை வாங்கி, நிலத்தை வாங்கி, தண்ணியை வாங்கி, நல்லா கொள்ளை லாபம் பார்த்ததுக்கு பிறகு பாக்ஸ்காம் மூடிட்டு போறான். இதுக்காக நாங்க நிலத்தை கொடுத்தோம். இந்திய அரசாங்கம் நிலத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் முதலாளிகளையும் பெருமுதலாளிகளையும் பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறையோடு செயல்படுகிறார்கள். ஆகவே எங்களுடைய நோக்கம் என்பது நிறைவேறவில்லை. என்ன நோக்கத்திற்காக நிலத்தை விவசாயம் அல்லாத வேறு பணிகளுக்கு வழங்கினோமோ அந்த நோக்கம் என்பது இன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் முதலாளிகளுடைய நலனை மட்டுமே பாதுகாப்பது என்கிற முறையில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே வெண்மணியை பற்றி சொன்னார்கள். சங்கம் அமைப்பதற்காகத்தான் இந்த 44 பேர் உயிரோடு எழுந்து கொலை செய்யப்பட்டார்கள். அது கூலி உயர்வுக்கான போராட்டம் மட்டுமல்ல, கூலி உயர்வு போராட்டம் நிறைய பேர் கூலிக்காக போராடி இருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எல்லா தரப்பினரும் போராடி இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் போராடி இருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடி இருக்கிறார்கள், இல்லப்பிற பகுதியினர் போராடி இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் கீழ வெண்மணியில் விவசாயிகள் சங்கம் அமைத்தார்கள் என்பதற்காக ஏன் கொளுத்துகிறான்? ஏன் மற்ற இடத்துல எங்கேயும் கொளுத்தல? மற்ற போராட்டத்தில் ஏன் அந்த மாதிரி தீ வைத்து கொளுத்துற மாதிரியான நடவடிக்கை நடக்கல? கூலி உயர்வு என்று கேட்டால் விவசாய தொழிலாளருடைய குடியிருப்புகளை கொளுத்துவது, அதனுடைய உச்சபட்சம்தான்
குடிசைக்குள்ளே வைத்து மனிதர்களை கொளுத்துவது என்பதுதான் கீழவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கொடுமை. உலகத்தில் வேறு எங்கேயும் கூலி உயர்வு கேட்டதற்காக இப்படி மனிதர்களை உயிரோடு கொளுத்துவது என்கிற கொடுமை உலகத்தில் வேற எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது. வேற எத்தனையோ வகையான போராட்டங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எத்தனையோ வகையான ஒடுக்குமுறைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கொலைகள் கூட செய்திருப்பார்கள். ஆனால் சின்ன சிறு குழந்தைகள், 19 குழந்தைகள், 44 பேரில் 19 பேர் குழந்தைகள், 5 பேர் பெரியவர்கள், மீறி 20 பேர் பெண்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஓட முடியாதவர்கள் அல்லது ஏதாவது ஒரு குடிசையில் ஒழிந்து கொண்டால் நாம் காப்பாற்றப்படுவோம், நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் தான் 44 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார். சங்கம் அந்த கடைசியாக நிலப்பரப்புகள் சொன்னது, எவ்வளவு வேண்டுமானாலும் கூலி வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்றாதீர்கள். கடைசியாக அவர்கள் நம்முடைய தலைவர்களிடத்திலே சொன்னதாதான், என்ன பழக்க வழக்கம் அது? தோளிலே துண்டு போடக்கூடாது. பெண்களை நிலப்பரப்புகள் விரும்புகிற நேரத்தில் விவசாய தொழிலாளி பெண்கள் அவர்களோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கீழே கோவணத்தை தவிர வேட்டிகள் கட்டக்கூடாது. பெண்கள் முழங்காலுக்கு கீழே சேலையை கட்டக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பண்ணையாட்கள் அடித்தால் திருப்பி அடிக்கக்கூடாது. சாணிப்பால் சவுக்கடி கொடுத்தால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றாதீர்கள். கூலி எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய சங்கம் சொன்னது, நீங்கள் கூலியே தர வேணாம், இதை எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, மீண்டும் நாங்கள் அருமையாக வாழ மாட்டோம் என்று சங்கம் சொன்னது. இந்த சங்கம் சொன்னதற்கும் நிலப்பரப்புகள் சொன்னதற்கும் இடையிலான போராட்டங்களை உச்சம்தான் கீழே வெண்மணி கொடுமை. ஆகவே நாங்களும் சங்கம் அமைத்ததற்காக எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய குழந்தைகளை, எங்கள் வீட்டு பெண்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதற்கு ஈடு இணையான வேறொரு தியாகத்தை உலகத்தில், இந்தியாவில் நீங்கள் வேறு எங்கேயுமே உதாரணமாக காட்ட முடியாது. ஆகவே எங்களுக்கு இந்த சங்கம் அமைப்பினுடைய வழி என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் நம்முடைய விடாப்பிடியான போராட்டத்தின் மூலமாக 44 பேரை கொளுத்தியதற்கு பிறகுதான் சங்கம் இல்லாத கிராமங்களில் எல்லாம் சங்கம் வந்து இன்றைக்கு தமிழகத்திலேயே மிக வலுவான விவசாயிகள் சங்கம் இருக்கக்கூடிய மாவட்டம் என்று சொன்னால் அது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம். ஏறத்தாழ அந்த 3 மாவட்டத்திலும் சேர்த்து 1.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருக்கிற பிரம்மாண்டமான சங்கம் நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். அந்த சங்கத்தின் சார்பாகத்தான் இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்ன வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்கிற முறையில் உங்களுக்கு தைரியம் அளிப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வந்திருக்கிறோம். ஆகவே சங்கம் அமைப்பது என்பது நம்முடைய உரிமை, எவனும் கொடுக்கக்கூடிய சலுகை அல்ல, எவனும் போடுகிற பிச்சை அல்ல. நாம் சங்கமாக சேர வேண்டுமா வேணாமா, எந்த சங்கத்தில் சேர வேண்டும் எந்த சங்கத்தில் சேரக்கூடாது என்பதை எல்லாம் எவனோ முதலாளியோ அரசாங்கமோ தீர்மானிக்க முடியாது. தொழிலாளருடைய அடிப்படையான உரிமை, அதை எப்போது விட்டுக் கொடுக்க முடியாது என்கிற முறையில் தான் இந்த 44 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற நிலைமை என்ன என்று கேட்டால், பேசினால் குற்றம், அரசாங்கத்தை எதிர்த்து பேசினால் குற்றம். நாங்கள் 8 வழிச்சாலையை பற்றி அரவை தோழர் கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார். 8 வழிச்சாலைக்கு எதிராக ஒரு நீடித்த போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நடைபயணத்துக்கு நாங்கள் திட்டமிட்டோம். சேலம் மாநகர காவல் ஆணையாளர் எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தார், நடைபயணத்துக்கு அனுமதி இல்லைன்னு. ஏன் அனுமதி இல்லைன்னா, நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு அனுமதி இல்லை. இதுதான் குறிப்பிட்டதா அந்த கடிதத்தை நாங்கள் இன்னமும் வைத்திருக்கிறோம். 8 வழிச்சாலைக்கு எதிராக நீங்கள் நடைபயணம் மேற்கொள்வது என்பது அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் அரசாங்க திட்டத்தை எதிர்த்து பேசுவீர்கள் என்கிற காரணத்தினால் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கு ஜாதகா போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே அனுமதி உண்டு, அரசாங்கத்தை ஆதரித்து நீங்க பேசினா உங்களுக்கு எப்போதுமே அனுமதி உண்டு. அவர் கூட சொன்னாங்க, அதிமுக அனுமதி தர்றாங்க, அவன் பூரா ஜாதகா போடுறான் அதனால அனுமதி உண்டு, அவன் பூரா ஆதரிச்சே பேசுறான், முதலமைச்சர் புகழ் பாடுறான் அதனால அவனுக்கு பூரா அனுமதி உண்டு. நாம இதை பூரா எதிர்த்து பேசுறதுனால நமக்கு அனுமதி கிடையாது. அதுதான் இன்றைக்கு போராட்டத்திற்கும் நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான அடிப்படையான காரணம். 8 வழிச்சாலையே என்னுடைய நிலம் பறி போகிறது. என்னுடைய எனக்கு சொந்தமான நிலத்தை இப்ப இந்த கம்பெனி, யமகா நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த கம்பெனி, கம்பெனியினுடைய முதலாளியினுடைய அனுமதி இல்லாமல் இந்த கம்பெனிக்குள் நான் செல்ல முடியுமா?
கேடு தேர்ந்தெடுக்கிறதுக்காக நம்ப முடியுமா? அது கம்பெனி முதலாளி அனுமதி இல்லாமல் அதை ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? ஆனால் எனக்கு சொந்தமான நிலத்தில், எங்கள் குடும்பத்துக்கு பரம்பரையாக சொந்தமான நிலத்தில், பட்டா நிலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினுடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு என்னுடைய நிலத்தில் அத்துமீறி நுழைகிறார்கள். எட்டு வழிச்சாலைக்கு நிலம் எடுக்கிறேன் என்கிற பெயரில் அத்துமீறி நுழைகிறார்கள். அதை நான் தடுத்தால் குற்றம் என்று காவல்துறை என்னை கைது செய்கிறேன். நியாயமா? அது முதலாளி கம்பெனிக்குள்ள போனா அது குற்றம்னா, எனக்கு சொந்தமான நிலத்துக்குள்ள வந்தாலும் அதுவும் குற்றம் தானே? அதை ஏற்றி கேட்கறதுனால தப்புன்னு பிடிச்சி ஜெயில போறான், அது பொய் வழக்கு போறான். இன்னைக்கு ஒரு நல்ல பத்திரிகை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, எட்டு வழிச்சாலை சம்பந்தமாக நேற்றைய தினம் தமிழக காவல்துறையை சென்னை உயர் நீதிமன்றம் காரி துப்பி இருக்கிறார். காரி துப்பி இருக்கிறார். பேப்பர்ல படிங்க. விவசாயிகள் அவருடைய நிலத்துல போற, அவங்களுடைய நிலத்துல வராதுன்னு சொன்னா அது எப்படி குற்றம்? அதுக்காக வந்து அதிகாரிகள் வேலை செய்ய தடுத்தாங்க, அல்லது வேற ஏதாவது பொருள்கள் உடைச்சாங்கன்னு சொல்லி நீங்க பொய் வழக்கு போடுவியா? இப்படி பொய் வழக்கு போடுறதுக்கு பேர் தான் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையான போலீஸா நீங்க? இப்படியே கேட்டிருக்காரு நீதிபதி. நான் சொல்லல, நீதிபதி கேட்டிருக்காரு காவல்துறை அதிகாரிகளை பார்த்து. நீங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் நீங்க சொல்றீங்களே, பொய் வழக்கு போடுறதுதான் உங்களுடைய தலைமையா அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்கிறார். அதனால இனிமே தமிழ்நாடு போலீஸ சராசரி சட்டம் ஒழுங்கு போலீஸ் நம்பி இந்த எட்டு வழிச்சாலை சம்பந்தமாக நம்முடைய எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ தோழர் டெலிபாபை கைது செய்து சட்டவிரோதமாக அழைத்திருந்தது உட்பட சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தானாக முன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறார். நாம வந்து சிபிசிஐடி விசாரணை தான் கேட்கிறோம், நீதிபதி தானா வந்து சொல்லியிருக்கிறார். அதனால இவங்க அதிகாரம் இருக்கிறது காவல்துறை தன்னுடைய கையிலே இருக்கிறது, அதிகாரம் தங்களுக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கிறது என்கிற திமுத்தனத்தில் நிர்வாகம் ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் மண்டையில் ஓங்கி போடுவதற்கு ஏதாவது ஒரு நிர்வாகம் இருக்கதான் செய்யும். எட்டு வழிச்சாலையில நேற்று வந்திருக்க உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆகவே இந்த காவல் படை ஆட்சி அதிகாரம் வருவாய்த்துறை அல்லது சட்டத்தை காட்டி நம்மை பயமுறுத்துவது போன்ற காரணங்களை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. எல்லா சட்டங்களுமே நமக்கு எப்படி உரிமை வழங்கி இருக்கிறதோ அதே மாதிரி அவனுக்கு எப்படி உரிமை வழங்கி இருக்கிறதோ அதே மாதிரி போராடுகிற உரிமையை நமக்கு வழங்கி அவன் சொல்றதை பூரா ஏத்துக்கிறதுன்னு சொன்னா அப்ப சங்கம் வச்சு என்ன புரோஜனம்? அவன் சொல்றபடிதான் நடந்துக்கிறோன்னு சொன்னா உரிமை என்கிற பிரச்சனை எங்க வருது? அன்னைக்கு நிலப்பொறுப்புகள் சொன்னது பூரா நாங்க ஏத்துக்கிட்டு இருந்தா 44 பேர் உயிரிழப்பு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிக்கல் பத்திரிசாமியில இருந்து விட்டாக்குடி வணிகல இருந்து நீங்க ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 200 மேற்பட்ட தியாகிகள் உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குமா எனக்கு தெரியல. இந்தியாவில் வேற எந்த மாவட்டத்திலேயாவது இப்படி 200 மேற்பட்ட விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் சங்கம் அமைப்பதற்காக பண்ணையுரிமையாக இருந்த விவசாய தொழிலாளிகளின் உரிமைக்காக உயிரை கொடுத்திருப்பார்களா என்பது தெரியாது. அப்படி ஒரு மாபெரும் தியாகத்தை செய்த இயக்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். ஆனால் தோழர்கள் உயிரை இழந்தாலும், அடிபட்டாலும், நிதிப்பட்டாலும், அங்கீகாரம் அடைந்தாலும், பல்லாண்டு காலம் சிறையிலே இருந்தாலும் சங்கம் நிலையாக இருக்கிறது, சங்கம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, சங்கம் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்திருக்கிறது என்பதுதான். நம்மை அழிக்க வைத்தவர்கள் யாரும் இன்றைக்கு இல்லை. வெண்மணிக்கு தீ வைத்தவன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. வெண்மணிக்கு தீ வைத்தவன் அதே போலவே அவன் படுகொலை செய்யப்பட்டான். கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கிற அந்த மிருகம்தான் அந்த குடிசைக்கு தீ வைத்தது, நீதிமன்றம் அவனை விடுவித்தது. ஆனால் அவன் இப்போது உயிரோடு இல்லை. ஆகவே நம்மோடு மோதுகிறவர்கள் ஏனென்றால் நாம் நியாயத்துக்காக போராடுகிறோம், நியாயமான கோரிக்கைக்காக நாம் இங்க உட்கார்ந்திருக்கிறோம். நம்ம ஒரு அநியாயமாகவோ சட்டவிரோதமான ஒரு பிரச்சனைக்காகவோ இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமா? ஆகவே இந்த நீடித்த போராட்டத்தினுடைய உணர்வுகளை, நீடித்த போராட்டத்தினுடைய நியாயங்களை மத்திய மாநில ஆட்சியாளர்கள் உணர வேண்டும், இந்த மாவட்ட நிர்வாகம் உணர வேண்டும். ஆகவே நாளைய தினம் பேச்சுவார்த்தை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தின பேச்சுவார்த்தையில் நம்ம ஒன்று கோடிக்கணக்கான ரூபாய் பண ரீதியாக அவர்களுக்கு இழப்பீடு ஏற்படக்கூடிய வகையில் எந்த விதமான கோரிக்கையையும் தொழிற்சங்கம் வைக்கிறது. ஒரு வேலை ரூபாய் 10,000 கோடி ரூபாய், 20,000 கோடி ரூபாய்க்கான கோரிக்கைகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அதை எப்படி ஏற்க முடியும் என்கிற முறையில் அவர்கள் சொன்னால் கூட அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சங்கம் வைத்தது குற்றம், சங்கம் வைத்தது எங்களுடைய உரிமை, வைப்பது எங்களுடைய உரிமை, இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆகவே இதை ஏற்பதிலே அவர்கள் தேவையற்ற ஒரு பிடிவாத போக்கை
கம்பெனி நிர்வாகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. மாநில நிர்வாகத்துக்கு அது நிச்சயமாக தெரியும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் கரண்ட கட் பண்றான், தண்ணியை கட் பண்றான், வேறு சிலரை கட் பண்றான், எப்படி எப்படியோ நிர்பந்தம் கொடுத்து போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு எத்தனையோ வழிமுறைகளை மேற்கொள்கிற நிர்வாகம் ஏன் யமகா சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில் கண்டுகொள்ளாமல் நாங்கள் சொல்லிவிட்டோம், அவர்கள் கேட்கவில்லை, ஆகவே எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற முறையில் பட்டு படாமலும் நிர்வாகம் நடந்து கொண்டிருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. இந்த போராட்டத்தை எவ்வளவு விரைவாக முடிவுக்கு கொண்டு வருகிறார்களோ அவ்வளவு நல்லது. வழக்கமா நம்ம சை பண்ணா என்ன சொல்லுவான், உற்பத்தியில பாதிப்பு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரிய இடையில இந்த தொழிற்சங்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன, உற்பத்தி குறைந்தா நாட்டினுடைய வளர்ச்சி என்ன வருது என்றெல்லாம் நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய நபர்கள்லாம் இப்ப எங்க போனாலே தெரியல. இப்ப நாமளா வந்து உற்பத்தியை முறைகிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், எங்களை உள்ள நாங்க உள்ள வரோம்னு சொன்னா வேணாம்னு சொல்றோம். இப்பயே அவங்க எல்லாம் அறிவுரை சொல்ல மாட்டாங்க கம்பெனி நிர்வாகத்துக்கு, ஏன்னா தொழிலாளி உள்ள வரன்றான், தொழிலாளி வந்து வேலை செய்ய ரெடின்றாங்க, நீ ஆனா உள்ள வரணும்ன்றான்னு முதலாளிகளுக்கு அறிவுரை சொல்லணும்ல, அந்த பெரிய பெரிய அறிவிச்சுகள்லாம் அதுக்கு அறிவுரை சொல்லணும்ல. அந்த மாதிரியான எந்த அறிவுரையும் நான் கேட்கல இது வரைக்கும், முதலாளிக்கு யாரும் அறிவுரை சொன்ன மாதிரி தெரியல. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒருவேளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதால் அவர்களை கௌரவப்படுத்தலாக நினைக்கிறார்களா கம்பெனி நிர்வாகம் என்பது எனக்கு தெரியவில்லை. தொழிலாளர் வளத்துறை அமைச்சர் இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கிறார், சில ஆயிரம் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை போராட்டம் என்கிற முறையிலேயும் கிட்டத்தட்ட இந்த வளாகமே நீங்கள் இங்கே 600-700 பேர் உட்கார்ந்திருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் இந்த சாலையில் தினந்தோறும் போகிறார்கள் வருகிறார்கள். அவர்களுடைய மனதில் எல்லாம் மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்தே உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த தொழில் வளாகமே போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். உங்களுடைய போராட்டத்தில் நாளை நல்ல முடிவு ஏற்பட்டால் மிக்க மகிழ்ச்சி, இல்லை என்று சொன்னால் நாம் தொடர்ந்து போராடுவோம். உங்களுடைய போராட்டம் தொடருமானால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே விவசாயிகள் ஈடுபடுவார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து முடிவுக்கு கொண்டு வா, போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வா, தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள், அதற்குரிய நடவடிக்கை எடு என்கிற முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் 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 என்று கூறி தைரியமாக போராடுங்கள், தொடருங்கள், உங்கள் போராட்டத்தை நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.